ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோட டெய்லரிங் என்னோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி நம்மள வந்து நம்மளோட ஆன்லைன் டெய்லரிங் பேசிக் கோர்ஸில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து டென்த் க்ளாஸ் வந்து பார்க்க போகிறோம் டென்த்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் வந்து ஸ்டிச் பண்ணுறது நாலு ஓரத்துலேயும் நம்ம வந்து எப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பேசிக்காக நம்ம இனிதான் இப்போ தான் நம்ம வந்து நம்மளோட டெய்லரிங் கிளாஸில் வந்து என்ட்ரி ஆக போகிறோம் அதாவது மிஷின் ஸ்டிச்சிங்கில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கர்ச்சிப் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க பிகினர்ஸ் இது வரைக்கும் தெரியல அப்படின்னா ஸ்டிச் பண்ணுங்க ஃபோல்டு பண்ணி நம்ம எப்படி ரொம்பவே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீடைல்டா உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் கர்ச்சீஃப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் மிஷினில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாத் வந்து எடுத்துக்கலாம் கிளாத்தில் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி கட் பண்றது அப்படின்ட்டு பார்க்க போறோம் இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதோட வித்தும் ஹைட்டும் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் கர்ச்சிஃப்னாலே நமக்கு வந்து வித்தும் ஹைட்டும் ஒரே அளவு தான் வரும் நம்ம இப்போ வந்து ஹைட்டும் வித்தும் வந்து எந்த அளவில் எடுக்கணும் எந்தளவு கூட்டி எடுக்கணும் அந்த ஸ்டிச்சிங்க்கு எந்த எவ்வளோ கூட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் செவன் இன்ச் வந்து நமக்கு கரெக்டான அளவு அது கூடால் நம்ம வந்து டூ இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு கரை பகுதியிலையுமே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் ஒவ்வொரு இன்ச்சுக்கு அதனால் நீங்கள் வந்து இப்போ ஏழு இன்ச் உங்களோட கர்ச்சி போட விட்டு அப்படின்னா அது கூட டூ இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் நம்மளோட ஹைட்டும் உங்களுக்கு ஹைட்டும் செவன் இன்ச் அப்படின்னா அது கூடால டூ இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி நான் இப்போ வந்து செவன் இன்ச் எடுத்துருக்கேன் அதுக்கூடால டூ இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நைன் இன்ச் அளவில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்ச்சிஃப் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதே நீங்கள் இப்போ வந்து எயிட் இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா கூட டூ இன்ச் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்காக சேர்க்கும் போது டென் இன்ச்சு கிடைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அளவு வந்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கர்ச்சிஃபோட ஹைட் வந்து எடுத்துக்கலாம் நயன் இன்ச் மார்க் பண்ண போகிறேன் பாருங்கள் நயன் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹைட் வந்து கரெக்டாக நைன் இன்ச் வர மாதிரி டேப் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இப்போ வந்து நைன் இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணியாச்சு இனி நம்ம வந்து விட்டு வித்தும் அதே மாதிரி தான் செவன் இன்ச் கரெக்டான அளவு அது கூடால டூ இன்ச் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நம்ம வந்து நைன் இன்ச் மார்க் பண்ண போகிறோம் வித்தும் அதே நைன் இன்ச் அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அகைன் இனி நம்ம வந்து விட்டு கீழ்ப்பக்கம் விட்டு நயன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹைட் இந்த மாதிரி மேலேருந்து கீழ்ப்பக்கமாக தான் மார்க் பண்ணும் அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த நாலு பாயிண்ட்ஸும் சேர்த்து நம்ம வந்து லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம் இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க நாலு கார்னரும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிற மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிட்டோம் இனி நம்ம வந்து இந்த மார்க் பண்ணியிருக்க இந்த அளவில் இன்னும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து நம்மளோட கர்ச்சிஃப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நாலு ஓரத்துலேயுமே நம்ம வந்து ஒவ்வொரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக எடுத்திருக்கோம் அந்த ஒவ்வொரு இன்ச்சும் மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துச்சு அதில் வந்து ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டபுள் ஃபோல்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங் அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டிங் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ரன்னிங் ஸ்டிச்சுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணோம்ல அதே மாதிரி தான் ஹாஃப் இன்ச்சுக்கு ஹாஃப் இன்ச்சுக்கு அப்படி டபுள் ஃபோல்டிங்காக கொடுக்கணும் பாருங்கள் அந்த ஒன் இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம வந்து ஹெம்மிங்கில் ரன்னிங்கலெலாம் நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்போம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அந்த ஒன் இன்ச்சுக்கு உள் பக்கமாகவே நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒன் இன்ச் அளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல ஒன் இன்ஞ்ச் மார்க் பண்ணியிருக்கோன்னா அந்த அளவு வரைக்கும் நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இந்த அளவு வரைக்கும் கூட நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஹெம்மிங்கில் ரன்னிங்லலாம் நம்ம வந்து ஓரம் வந்து ஃபோல்டு பண்ணோம்ல அதே மாதிரியும் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வந்து விருப்பமோ அது வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து அந்த ஒன் இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு உள்ளாடியே நம்ம எப்படி வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிட்டோம் அந்த ஒன் இன்ச்சுக்கு உள் பக்கமாகவே நான் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டேன் இனி நம்ம வந்து அதுக்கு அடுத்த சைடு ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒன் இன்ச் ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஹாஃப் இன்ச்சுக்கு ஹாஃப் இன்ச்சுக்கு மடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன் இன்ச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து லைட்டாக மடித்தா போதும் அப்படின்னா நான் வந்து ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு மேலே வரைக்கும் அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து டபுள் ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த ஓரம் வந்து கொஞ்சம் சின்னதாக மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக சின்ன குட்டியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன் இன்ச்சு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து எந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ராங் சைடு தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராங் சைடு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி இ நம்ம வந்து அடுத்த பக்கம் ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே குட்டியாக கொஞ்சம் ஃபோல்டிங் இருந்த மாதிரி இருக்கும் பாருங்க பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ச்சுக்கும் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் அந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயும் ஹிம்மிங்லேயும் நான் வந்து அந்த ஸ்டிச்சிங்கில் சொல்லி கொடுத்துட்டேன் அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓரத்தில் ரொம்பவே அழகாக இருக்கும் கர்ச்சிஃப்னால நமக்கு வந்து ப்ராளமில் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஒன் இன்ச்சுக்கோ உள் பக்கமாக நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் சின்னதாக நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து அடுத்த பக்கம் வந்துவிட்டோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க பேக் ஸ்டிச் கொடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ராங் சைடாக தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இது வந்து ரைட் சைடு ரைட் சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நீட்டாக இருக்குது இது வந்து ரைட் சைடு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல இது வந்து ராங் சைடு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் ரொம்பவே நீட்டாக அழகாக வரும் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து கர்ச்சிஃப் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து பழகுனீங்க அப்படின்னா நமக்கு இனி வரக்கூடிய ஸ்டிச்சிங்லலாம் கொஞ்சம் சின்னதாக நம்ம வந்து மடித்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் நான் வந்து ஃபோக்கஸில் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம என்னோடய ஸ்டிச்சிங் வந்து எப்படி விழுந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ அந்த கார்னரில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறோம் அந்த ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங்கோட கார்னரில் நீட்டாக நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனாக வர மாதிரி அழகாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு கரெக்டாக நமக்கு வந்து ரைட் சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஸ்டிச்சிங் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக வரும் கொஞ்சம் சின்னதாக அந்த கார்னர் மடித்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் கர்ச்சிப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு ஸ்டிச் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் பேசிக் கோர்ஸ் கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது கர்சீப் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம் பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு நாலு ஓரத்துல எப்படி நம்ம வந்து ரொம்பவே அழகாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மூணோட லிங்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க